பட்டியலின மக்களுக்கு எதிரானது இந்த ஆட்சி, இந்த கட்சி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் அன்ஃபிட்னு நான் சொன்ன ஒதுக்கிட்டாரா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்டுருந்தாங்க, அப்புறம் நான் அன்ஃபிட்ன்னு சொல்லவேன்ற பொறுக்கல இவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறது, அவ்வளோதான் விஷயம். எதை வச்சு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம்? சரி, எந்த இடத்துல சார் தலித் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தார்? குறிப்பிட்டவர் பண்ணி டி ஆர் பாலு அவருக்கு, ஆர் ராசா ஒரு தலித் என்பதனால் ஆதிக்க சக்திகள் தீங்கிழைக்கின்றன அப்படின்னு சொல்லி ஆர் ராசாவை தலித் அப்படின்னு சொல்லி பேசினது யார் தெரியுமா? இவருடைய தலைவர் கருணாநிதி. அப்போ ஜாதி சொல்லி கீழ்த்தரமாக நான் சொல்ல அந்த வார்த்தையை தரம் தாழ்ந்து அரசியல் செஞ்சது கருணாநிதின்னு டி ஆர் பாலு ஒத்துக்கிறார் அன்னைக்கு. அரசியலுக்கு என் கட்சிக்கு நான் யார வேணா தலைவர் வேணும், நீங்கள் யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு? நான் அண்ணாமலைக்கெல்லாம் பதில் சொல்லணும், நான் என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என்ன 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 உங்கள் ஸ்டேட்டஸு? ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியினுடைய வழி வந்தவர்கள்னு மார்த்தட்டிக்கிறாங்கள, அது ஆன்டி தலித், ஆன்டி பிராமின், யாராலையும் மறுக்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. அன்ஃபிட் அப்படின்ற வார்த்தை, அதுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் தேவையா? நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சமூக வலைதளங்களை டிஎம்கே அன்ஃபிட், சிஎம் அன்ஃபிட் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? அது டிஆர் பாலுகிட்ட கேட்டிங்களா யாராவது? கேட்டோம். என்ன சொன்னது? அன்ஃபிட் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டோம், அவருக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் தான் பதிலளிக்கணும், அது இல்லாமல் மீன்வளத்துறை இணை அமைச்சர் அதுக்கு பதிலளித்தார். அதனால் நீங்கள் எம்பியாக இருக்க தகுதி இல்லை, மந்திரியாக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு பேசுவாரா? அப்படி பேசிட்டு அவர் என்ன பதில் சொல்றார்? ஜாதி ரீதியாக ஐ வில் நாட் ஸ்டூப் டவுன் டு தட் லெவல், தரம் தாழ்ந்து என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய ஹை கிளாஸ் ஸ்டேட்டஸை விட்டுட்டு நான் வந்து அந்த மாதிரி கேவலமாக பேச மாட்டேன், ஜாதி சொல்லி ஜாதிக்காக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? சார், ஹை கிளாஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்றது அரசியலில் ஒரு 60 வருஷம் அனுபவம், அதெல்லாம் தானே பொருத்தி பார்க்கணும். 60 வருஷம்னாக்கா முதிர்ச்சி வேணும்ல, முதிர்ச்சி இல்லையே. இந்த முதிர்ச்சி இருக்கிறனால தான் சார் ஃபஸ்ட்டு உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. யார்கிட்ட பேசணும் தெரியுமா? பார்லிமெண்ட்டில் சபாநாயகர்கிட்ட தான் சொல்லணும். அப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் சரியாயிடுமா? 60 வருஷம் அரசியலில் இருக்கிறதுனால கிடையாது. ஆனால் 16/2012 அன்றைக்கி ஆர் ராசா ஒரு தலித் என்பதனால் ஆதிக்க சக்திகள் தீங்கிழைக்கின்றன அப்படின்னு சொல்லி ஆர் ராசாவை தலித் அப்படின்னு சொல்லி பேசினது யார் தெரியுமா? இவருடைய தலைவர் கருணாநிதி. அப்போ ஜாதி சொல்லி கீழ்த்தரமாக நான் சொல்ல அந்த வார்த்தையை தரம் தாழ்ந்து அரசியல் செஞ்சது கருணாநிதினு டிஆர் பாலு ஒத்துக்கிறார் அன்னைக்கு. ஹை கிளாஸ் ஸ்டேட்டஸ் சுட்டு அவர் அப்பயே கீழே இறங்கிட்டு அவர் ஒத்துக்கிறார் அவர். சரி, எந்த இடத்துல சார் தலித் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு? குறிப்பிட விரும்புறீங்க டிஆர் பாலு அவருக்கு? நான் சொல்கிறது அவர் சொன்ன வார்த்தைக்கு. நான் ஜாதி பற்றிலாம் நான் ஜாதி சொல்லி பேசுவதை நான் ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன், தரம் தாழ்ந்து இறங்கிட்டு தான் நினைக்கிறேன்னு சொல்கிறாரில்ல, அப்போ கருணாநிதி சொன்னது தப்புன்னு நீ சொல்வாரான்னு கேட்குறேன் நான். அதுதான் கேட்குறேன். ஒரு அமைச்சர் பேசுகிறார், அப்போது அவர் அமைச்சர் இது போன்ற இவருக்கு உண்டான அல்லது திரு ஆராசாவுக்கு தேவையான விளக்கங்களை அவர் சொல்லும் பொழுது இவர் அன்ஃபிட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது தனிப்பட்ட சார், பார்லிமெண்ட்னா இவங்க தடுத்ததே இல்லையா? கூச்சலிட்டு இருக்காங்க. கூச்சலிட்டு இருக்காங்க. அப்புறமா இருதரப்பு பாஜக பிரதமர் பேசும்போதே குறுக்க போது தடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஏதேதெல்லாமோ தூக்கி அடிக்கிறாங்க. என்ன அதுனோ ஒன்றுமே நடக்காத மாதிரி என்ன தடுத்தாங்களே, என்னங்க இதெல்லாம்? ஒரு இளம் அமைச்சர், ஒரு தமிழர், பொறுக்கலை இவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறது, அவ்வளோதான் விஷயம். தமிழனை கண்டால் பிடிக்கவில்லை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம். ஆமாம், இல்லைன்னா இது இவ்வளோ பெரிய தேவையே இல்லையா? யுவர் அன்ஃபிட் டு பி ஏ பார்லிமெண்டரியன், யுவர் அன்ஃபிட் டு பி ஏ மினிஸ்டர், என்ன வார்த்தை அது? 60 வருடங்கள் 65 அரசியலில் இருக்கிற ஒரு நபர் பேசக்கூடிய பேச்சா அது? நான் என்ன கேட்குறேன், அவர் வார்த்தையிலேருந்தே நான் கேட்குறேன்.
ஒரு 60-65 வருடங்கள் அரசியலில் இருக்கக்கூடியவருடைய முதிர்ச்சியான காரியமா எதுன்னு கேட்குறேன். அவரே அவர் சரியா தவறு பண்ணாவோட நீங்கள் என்ன பண்ணுங்க, சபாநாயகர்கிட்ட சொல்லுங்க. சார் ஃபஸ்ட்டு வெள்ள நிவாரணம் சார்ந்த இதில் தான் சார். இது பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இது எது இவர் என்ன கேள்வி கேட்டார், அவர் என்ன பதில் சொன்னார்லாம் இல்லை. அவர் அன்பார்லிமெண்ட்ரி எதனா பேசினாரா எல்முருகன் அவர்கள் அமைச்சர்? இல்லை இல்லையா. நீங்கள் குறுக்க பேசுறது தான் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் குறுக்க பேசுனதே இல்லையா. தவிர இவர் சொல்கிற மாதிரியே பார்லிமெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா அதை? இல்லையே. நீங்கள் சபாநாயகரில் பேசணும், பேசலையே. சரிங்க, அவருக்கு தான் ஒன்றும் தெரியல, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, நீங்கள் விதியை மீறினீங்க. பொறுமை இழந்திருக்கலாம்ல சார் அந்த இடத்துல. ஏன், 65 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குதே, இருக்கக்கூடாதுல்ல. அதான் அதான் முதிர்ச்சி இல்லையே. அப்போ முதிர்ச்சி எட்டா எட்டியா இருப்பாலும் நீங்கள் சொல்லுங்கள், வேறு என்ன சொல்ல முடியும்? தலித்தை வந்து திமுக விமர்சிச்சிட்டாங்க, சமூக நீதி அப்படின்றது ஓட் பேங்காக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு பாஜக எந்த இடத்துல வர? நான் கேட்குறதுக்கு, ஒரு ஊழல் நடந்ததற்காக கைது செய்யப்பட்ட அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட போகிற ஒருவரை இவர் தலித்துன்றதுனால தான் ஆதிக்க சக்தி இது மாதிரி செய்யுதுன்னு சொன்னால் அன்றைக்கி யாரும் குரல் கொடுக்கலையே. நான் கேட்கறது திமுக அப்படி தானே செஞ்சிச்சு, அவங்களுக்கு அதுதான் அப்படி தான் செய்வாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியினுடைய வழி வந்தவர்கள்னு மார்த்தட்டிக்கிறாங்கல்ல, அது ஆன்டி தலித் ஆன்டி பிராமின், யாராலையும் மறுக்க முடியாது. அந்த நீதி கட்சியினுடைய நீட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன்னு சொன்னார்ல முதல்வர், அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. வேங்க இல்லை, இன்னும் ஒன்று இன்னும் ஒன்றும் வரலையே. எத்தனை எவ்வளோ ஒரு வருஷம் ஆயிடுச்சா? அப்புறம் அப்புறம் என்ன, இதோட என்ன சான்று வேணும்? அவங்க ஒரு பட்டியலின மக்களுக்கு எதிரானது இந்த ஆட்சி, இந்த கட்சி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாங்க போட்ட பிச்சர் ஆர்எஸ் பாரதி ஜட்ஜு, அப்புறமா நீங்க எதை வச்சு சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்கன்னா இதை வச்சுதான் சொல்றோம். இவங்களுக்கு ஒரு அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் வருவது பிடிக்கவில்லை. ஒரு தமிழனாக ஒரு இளைஞனாக அங்கே உட்கார்ந்துட்டு நல்லா அமைச்சர் பண்ணி ஆற்றிக்கொண்டு எல்முருகனே அவருக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா அவருக்கு 3 விஷயம் சொல்லிட்டேன், இன்னும் 30 விஷயம் நான் தான் ஒத்துவிக்கணும். நீங்கள் இல்லை சார், எல்முருகன் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், தமிழ் மக்களோட அவருக்கு. KKSR ராமச்சந்திரன் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? 4வது விஷயம் சொல்கிறேன், என்ன பண்ணார், தலைப்பறைவா நடத்தினாரு. அப்புறமா அப்புறம் இது கூட கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? எல்முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தான், இங்க இருக்கக்கூடிய வெள்ள நிவாரண பாதிப்பு அவருக்கு தெரியும். இந்த நீங்க வந்து அமித்ஷா சொல்லிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாக்குறுதியை நம்ம கொடுக்கறோம். இல்ல, அது அது என்ன செய்யணும்ன்றீங்க, விஷயம் அது இல்ல. பாருங்க, இது வந்து ஒரு டிபேட், ஓகே, பார்லிமெண்ட்டினுடைய ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்குது. குடியரசுத் தலைவர் மீது தான் நன்றி தெரிவிக்கும் முறை, அதெல்லாம் ஏதோ இவங்க அதை பேசலாமா கூடாதா அதை விட்டுருங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்காக கேட்குறாங்க, அதெல்லாம் அவருடைய உரிமை. அதற்குண்டான விளக்கத்தை கொடுக்கும்போது நீ பேசாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் விளக்கம் கொடுத்து அவங்க அமைதியாக இருப்பாங்க. நான் அவரும் கொடுப்பார் சார், கொடுத்து தான் சொல்கிறாரு. அதுக்கு தான் முதல்லே பேசிட்டோம், அவர் குறுக்கிட்டார் சார். இப்போ என்ன இருந்தாலும் குறுக்கிட்டு கொடுக்கு, நான் தான் கேட்குறேன், நீங்கள் குறுக்கிட்டதே இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். நேற்று நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது டாஸ்மாக மூடுவோம்பீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, கருப்பு ஓடி பிடிப்பீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லா திட்டங்களையும் எதிர்ப்பீங்க, சேலம் மெட்ரோ வழிச்சாலை வேணான்னு சொல்லுவீங்க, ஆனால் அங்கே வந்த பிறகு கொண்டு வருவீங்க. டாஸ்மாக இன்னும் டெவலப் பண்ணுவீங்க, இன்னும் டார்கெட் வைப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி பட்டியலில் போட்டால் நின்றுக்கிட்டே போவோம் சார். நீங்கள் சொன்னீங்க 2012 கருணாநிதி அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஆர்எஸ்ஆ வச்சார், தலித் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க இல்லையா? வைக்கிறீங்க. திராவிட அரசியல் பேசுற திமுக அதை செய்யலாமா அப்படின்னு சொல்றீங்க. இதுல இருந்து நம்ம தேசிய அரசியல் இருக்க பாஜக, நீங்களே இப்ப எல்முருகன் அப்படிதான் சார் கிளைம் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு போறீங்க. இவங்க இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறாங்கன்னு சொல்றோம். அதான் சார், அவங்க செய்யறாங்க, நம்மளும் செய்யறது சரியா? நாம செய்யலையே. இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, இதுதான் அவங்க சொல்றாங்க. இல்லைன்னா சார், இல்லைன்னா ஒரு மினிஸ்டர் பார்த்து அன்ஃபிட்னு எப்படிங்க பேசுவாங்க? அந்த எண்ணம் இருப்பதனால்தான் அவங்க அப்படி சொல்றாங்கன்றாங்க. அந்த அன்ஃபிட் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகளை மீறினது அப்படின்னு தான் அவர் வந்து என்ன சொல்றவர் அப்படின்னு தைரியம் தான். நீங்க டிஆர் பாலோட பிரஸ் மீட் பாத்தீங்களா சார், அவர் அன்ஃபிட்னு நான் சொன்னேன்னு ஒதுக்கிட்டாரா?
இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்டுருங்க. அப்புறம் நான் அன்ஃபிட்னு சொல்ல வேண்டாம். அவர் உடனே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். நானும் அதை வந்து ஒரு 6 முறை போட்டு 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 பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த இது இது நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதிலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். உட்கார சொன்னேன்றாரு. தவிர நான் அன்ஃபிட்டுன்னு ஏன் சொன்னேன் அப்படின்றதுக்கான விலகமே அவர் கொடுக்கல சார். இன்றைக்கி அவருடைய இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஏர்போர்ட்டில். அப்புறமா இல்லை சார், அதான் நம்மளும் அதே ஒரு டூல கையில் எடுக்கிறோமா சார்? நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதானே சார் நான் சொல்ல முடியும். நீங்கள் இதுக்காக தான் செஞ்சீங்க நான் சொல்கிறேன். டூல் இல்லை, இதில் என்ன டூல் இருக்குது? உண்மை அதானே, உண்மையை சொல்கிறோம். திரு எல் முருகன் அவர்களை உங்களுக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கல சார்? இல்லைன்னா நீங்கள் வேறு யாராவது இது மாதிரி சொல்லியிருக்கீங்களா அதுக்கு முன்னால்? இது ஒரு சாதாரண விஷயம், பேசும்போது இடைமறிச்சு பேசுகிறோம். அதுக்காக இப்படி ஒரு தடித்த வார்த்தைகளா? தரக்குறைவாக நடப்பீங்களா? சார், அந்த அன்ஃபிட் அப்படின்ற வார்த்தை ஜாதி ரீதியான தாக்குதல் நாராயண திருப்பதி நம்புறாரா சார்? எல்லாருமே அதான் சொல்கிறோம். நான் இல்லை, பாதிக்கப்பட்ட சொல்கிறேன் எல் முருகன் அவர்களே அதான் சொல்கிறாரு. அவரும் நாராயண திருப்பதி அவரும் அதானே நம்புறாரு சார். நேற்று அண்ணாமலை அவர்கள் பாஜக. அப்புறமா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நேற்று எல் முருகனை, இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? முந்தா நாள் வந்த ஆள் அரசியலுக்கு. அப்போ நீங்கள் எப்படி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறீங்களா? நேற்று வந்த ஆளுங்க, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அப்படின்னு சொன்ன ஒத்துப்பீங்களா? இது என்ன என் கட்சிக்கு நான் யாரை வேணா தலைவர் வேணும், நீங்கள் யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு சார்? நேற்று அதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்களை வந்து நான் அண்ணாமலைக்கெல்லாம் பதில் சொல்லணும். நான் என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என்ன 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 உங்கள் ஸ்டேட்டஸு? சார், நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. நீங்கள் வந்து 35 அமைச்சர்கள் வந்து மினிஸ்ட்ரியில் கேபினெட்ல இருக்காங்க, அதில் வந்து 3 அமைச்சர் தான் பட்டினத்தில் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க, இதுதான் சமூக நீதி பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருப்பாங்க. இதே கேள்வி திமுகவும் கேட்குறாங்கல்ல சார். பாஜகவில் இருக்க எத்தனை பேர் வந்து இப்போ பட்டியலத்தில் சேர்ந்தவங்க வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க? அமைச்சர் வந்து இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு பட்டியல இனத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இன்னொரு பட்டியல் எடுங்களை சொல்லி கொடுத்துருவோம். அவங்க லிஸ்ட் கொடுக்குறேன். நான் ஃபுல்லாக ஃபுல் மந்திரியோட பெயரோடு அவங்க லிஸ்ட்டு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட நான் அறிந்த வரையில் 8-10 பேர் இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டியில் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. இதை விட ஓபிசியில் இருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மிக்ஸ்டாக இருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் இதுதான் முதல் முறை இவ்வளவு அதிகமான பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மந்திரி சபையில் இருக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் அந்த விமர்சனத்தை மறுக்கிறீங்க? நான் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. வழக்கம் போல் திமுக போய் சொல்லுது, அவ்வளோதான். இதில் நான் மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ நான் உங்களுக்கு இப்போயே சொல்கிறேன், எக்ஸாக்ட் நம்பரையே சொல்கிறேன். என்ன இருக்குது? தட்டினா வரப்போகுது எல்லாமே. ப்ளீஸ், ஒன்றும் இஷ்யூ இல்லை, அவ்வளோதானே. சொல்லுங்கள், அடுத்த கேள்வி கேளுங்க. இப்போ இந்த ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறீங்களா சார், தலித் அரசியல் அப்படின்ற இதை திமுக வந்து இதுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ட்டு, இதனால் தமிழ்நாட்டில் ஒரு ஓட் பேங்க் வாங்கிட முடியும் அப்படின்னு பாஜக நம்புதா? இல்லை, நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து இதையும் ஓட்டு பேங்க்கையும் கலக்குறீங்க? இல்லை சார், நீங்கள் அப்படி தான் பிரச்சாரத்தை எடுக்கிறீங்க. வந்து திமுக வந்து வாக்கு அரசியலுக்காக தான் பயன்படுது அப்படின்ற வார்த்தையை நேற்று எல்முருகன் அவர்கள் தான் சொல்கிறாரு. இல்லைங்க, நாங்கள் திமுக பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. அவர் பாதிக்கப்பட்டது யார்? எதிர்த்து அரசியல் செய்கிறப்ப அந்த ஓட் பேங்க். இதில் பாதிக்கப்பட்டது யார் நான் கேட்குறது? மத்திய இணையமைச்சர் எல்முருகன். நீங்கள் அதை தான் பார்க்கணும். நீங்கள் அதை விட்டு இது ஓட்டுக்காக நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும்? நாங்கள் பயன்படுத்த முடியாது. நீங்கள் தான் ஓட்டுக்காக பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் தான் தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் விஷயம். பொது இடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற இதை கேட்கணும். அது சரின்னு நினைக்கிறீங்களா சார்? 100% சரி. ஏன் ஒரு நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு அமைச்சராக அவர் இருக்கார். அதனால் தமிழ்நாட்டு பொது மக்கள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. தப்பு என்ன இருக்கா? அவர் தான் 60-65 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதியில் கேளுங்க. நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்களா? அதான் உங்களை கேட்டேன். இன்றைக்கி எந்த இடத்துலையாவது அவர் வந்து விளக்கம் கொடுத்தாரா? இல்லை. பொது இடத்துல இன்னைக்கு ஏர்போர்ட்லேயே கேட்டுருக்கலாம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிருக்கலாம். அதான் பொது இடம் சார். அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை 2026 பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு, அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? பல ஜென்ரேஷன்ஸ் போராடி அது கிடைக்காம இருக்கு. அப்படி ஏதாவது குடும்பம் இருந்தால், உதாரணத்துக்கு உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ இருந்தா, இல்லை பல ஜென்ரேஷன்ஸாக தலைமுறைகளாக உங்களுக்கு இந்த மாதிரி வராது இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் வந்து கண்டிப்பாக அரசு வேலை கொடுப்போம்னு சொன்னேன்.
அதை எல்லாத்தையும் சேஃபாக விட்டுட்டு நாங்கள் வந்தால் எல்லோரும் கடைசியில் சொன்னாருன்னு சொல்கிறது இட் இஸ் ஃபூலிஷ்னஸ். அப்படி பார்த்தாலும் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்றத புரிஞ்சிக்கிட்டு பேசுங்கன்றான். வந்தவொடனே ஒரே நாளில் கொடுப்போன்னு சொல்ல புரியுது. அதுக்கு உண்டான விஷயத்தை நாங்கள் செய்வோம். இப்போ ரிசர்வேஷன் இருக்குது, எல்லோருக்கும் ரிசர்வேஷன் கிடச்சிச்சா, எல்லா குடும்பத்துக்கும் கிடச்சிச்சா. ஆனால் என்ன சொல்லுது, இந்த இடத்துல இந்த ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து இட் இஸ் சம்திங் லைக் ரிசர்வேஷன் தானே, அவர் சொல்கிறது ஒன்றும் தவறு ஒன்று இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. சரி, அதான் நம்ம வந்து ஆட்சிக்கு வரப்போ இத்தனை கோடி வேலை வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொன்னோம், ஆனால் அதுக்கான ப்ராசஸ்ஸும் நம்ம நிறைவேற்றலை அப்படின்னு சிபிஎம்லேருந்து எல்லாம் குற்றச்சாட்டம் ஒன்று இல்லைங்க. வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அது அரசு வேலைதான்றது இல்லை. நாம் சொன்னது எது வேணாலும் இருக்கும். நாம் எதனால் சொன்னால் உடனே நீங்கள் வந்து பகோடா வைக்கிறீங்களாம்பிங்க, அது இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய தனி மனித வருவாய் பெருகி இருக்கிறது. வறுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை வந்து கிட்டத்தட்ட நம்ம 25 கோடிக்கும் அதிகமானோர் மல்டி டைமென்ஷனல் பலதரப்பட்ட வறுமையிலிருந்து மீண்டிருக்கின்றனர். இதையெல்லாம் நம்ம வந்து புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்கிறோம். எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் மின்சாரம், எல்லோருக்கும் சுகாதாரம், அதே மாதிரி உணவு காப்பீடு திட்டம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம் அமல்படுத்தி இருக்கிறோம். அதில் வந்து நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் பொய், ஏன்னா தமிழ்நாடு ஆல்வேஸ் கிளைம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுது. அதனால் நீங்கள் அதை வந்து ஒன்றும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்தோன்னே நாங்கள் அவார்டு வாங்கிட்டோம் பார்த்தீங்களா, ஆல் இண்டியாவில் கொடுத்த அவார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலையும் சொல்ல முடியாது. ஸோ உறுதியாக நாம் வந்து சொல்ல முடியும், இங்கே வேலை வாய்ப்பு என்பது பல மடங்கு இல்லை. குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் 1.5 பேருக்கு ஆவரேஜாக வேலை இருக்கு. 1.5 பேர் இருக்கு ஆவரேஜாக நான் சொல்கிறேன். அதாவது 4 பேர் ஒரு குடும்பம் வச்சிங்கன்னா 140 கோடி டிவைட் பண்ணிங்க, அவ்வளோ பேருக்கு வேலை. என்னை பொறுத்தவரை இந்தியாவில் கிட்டத்தட்ட 60-70 கோடி பேருக்கு வேலை இருக்கிறது. நான் அதுக்கு வேணால் உங்களுக்கு நான் இன்னும் கூட சொல்கிறேன், இன்னும் ஒரு விரிவாக சொல்லணும்னா சொல்கிறேன். கொரோனா வந்து பார்த்தீங்களா, அப்போ என்ன நம்ம சொன்னாங்க, 45 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். யார் சொன்னது? ஆப்போசிஷன் பார்ட்டி. 45 கோடி, அப்போ 45 பேருக்கு வேலை இருக்குது கரெக்டாக. ரெஜிஸ்டர்டு எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபார்மல் எம்ப்ளாயீஸ் வந்து ஆர்கனைஸ்டு லேபர் 10 கோடி, எவ்வளோ ஆச்சு, 55 கோடி. அதன் பிறகு தொழில் முனைவோர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்க இவங்க கன்சல்டன்ஸு இன்னும் ஒரு 10 கோடி. 2020-21 65 கோடி சார். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நான் இன்னும் வேணா கூட உங்களுக்கு பிரேக்கப் கொடுப்பேன் நான் என்னென்ன இதில் இருக்கிறாங்க. ஸோ வேலை வாய்ப்பு என்பது இந்தியாவில் பாதிக்கு பேர் வேலை இருக்கு. நான் சொன்ன 1.5 கூட இல்லை, இன்னும் அதிகமாகவே பாதிக்கு பேர் வேலை இருக்கு. அதனால தான் வறுமை குறைந்து விட்டது, வேற ஒன்றும் காரணமே இல்லை. என்றைக்கு ஒரு நாட்டில் கட்டமைப்பு பெருகுகிறதோ அந்த கட்டமைப்பு பெருகிறதுக்கு தானே கண்டிப்பாக பெருகிறது, யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு பவர்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஐ கேன் கிவ் யூ டீடைல்ஸ். அப்போது ஒரு கட்டமைப்பு பெருகும் பொழுது தொழில் முன்னேற்றம் ஏற்படுகிறது, தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டால் வேலைவாய்ப்பு பெருகுகிறது, வேலைவாய்ப்பு ஏற்பட்டால் தனிமனித வருவாய் அதிகரிக்கிறது. இதுதான் சிஸ்டம் கிரக்ஸு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைக்கி நமக்கு தொழில் முன்னேற்றம்ன்றது முதலீடுகள் வந்து குவிகிறது. முதலீடுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமுமே ஒரு 10%-20% இன்க்ரீஸ் தான் ஆகுது, வர குறையில. ஸோ இதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம், இங்கே வேலைவாய்ப்பு முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அது வேலை வாய்ப்புனால் கவர்மெண்ட் வேலை தான்றது இல்லை. அதுமாதிரி வேலை வாய்ப்புன்னு சொன்னால் போய் வேலை செஞ்சு சம்பாதி வாங்கலாம் மட்டும் இல்லை, பலதரப்பட்ட ஒரே நபர் தண்ணி கேன் போடலாம் அவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாங்க, கீரை வைக்கிறாங்க அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்க பிஸ்னஸ் அதிகப்படுத்திருப்பாங்க. ஒரு காலத்தில் கீரை வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காய்கறி பண்ணுறவங்க, நீங்கள் இதே மார்க்கெட்டில் போனீங்கன்னா கந்து வட்டி வாங்குறவங்க டெய்லி போவாங்க சார். நான் இன்றைக்கி சொல்கிறேன் அதை போய் பாருங்கள், இப்போ இல்லை, அட்லீஸ்ட் 90% குறைந்தது. ஏன் இல்லைன்னு தெரியுமா, ஜன்தன் அக்கௌண்ட்டு அதில் 5000 ரூபாய் வந்து அவங்களுக்கு டிஓடி கடன் உண்டு. காலையில் ஏடிஎம்மில் 5000 ரூபாய் ட்ராப் பண்ணிவிட்டு இவங்க வந்து கீரை வாங்கி இல்லை காய்கறி வாங்கி விற்றுட்டு சாயந்தரம் போய் 5000 ரூபாய் போட்டால் அவங்களுக்கு வட்டி இல்லை.
நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உடனே. இதை வந்து நான் இது மாதிரி பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அப்போ மோடி அன்ஃபிட் அப்படின்னு எடுக்க ப்ரொபகண்டாவை நீங்கள் முழுமையாக எதிர்க்கிறீங்க இல்லையா? இல்லை, இது இப்போ அதாவது அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், அரசியலுக்காக இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், எதிர்க்கிறது நான் ஃபேக்டை சொல்கிறேன், நம்புறதை நம்பாத உங்களுடைய விருப்பம், நான் என்ன ரியாலிட்டி சொல்கிறீங்க, உண்மையை சொல்கிறேன், நடந்திருக்கிற உண்மையை சொல், யாராலும் இதை மறுக்க முடியாது சார். நீங்கள் 2014 நாம் என்னைக்காவது வந்து யோசனை பண்ணியிருப்போமா, ஒரு 10 ரூபாய் டீ குடிச்சா கூட நம்ம கூகுள் பேயில் அனுப்பலான்ட்டு 2014 மார்ச்சில். கூகுள் பே இருக்கு சார், அதில் பணம் தான் இருக்க மாட்டேங்குது. நான் கேட்கறது 2014 10 ரூபாய் கூட டீ கடையிலையோ இல்லை காய்கறி கடையிலையோ பணம் டிரான்சாக்ட் பண்ண முடியும்னு நினச்சி பார்த்துருப்போம்மா? கிடையாது. அதான் சார், அதுலலாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் சார், கையில் பணம் இருக்கான்றதான் சார் கேட்கு. நான் இருக்குன்னு தான் சொல்கிறேன், இல்லைன்னா அது அந்த சிஸ்டமே இருக்காது சார். நேற்று நீங்கள் உங்கள் ஒரு ஆளுக்கிட்ட இல்லைன்னா நான் ஒன்று, நீங்கள் அதிகமாக செலவு பண்ணீங்கன்னா நான் இந்தியன் தான் சார். இல்லைங்க, நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் திருப்பிட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு சேமிக்கிற வழக்கம் இல்லை, பேங்க்கில் பணம் இல்லை, வாங்குறதெல்லாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வருமானத்தை மீறிய செலவு நீங்கள் வச்சுருப்பீங்க, ஃபிஸ்கல் டெபிசிட்டில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, நான் என்ன பண்ண முடியும் சார்? நேற்று அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, அதிமுகக்காக கூட்டணி கதவு திறந்தே இருக்கும், எப்பனாலும் வரலாம். அதை படிச்சுக்கலாம் நீங்கள் பேட்டி வந்து அந்த மாதிரி இல்லை, நீங்கள் படித்து பாருங்கள், தினத்தந்தி பேப்பர் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அந்த கூட்டணியில் வரும்பொழுது அதில் அதிமுக சேர்க்குறாங்க கேள்வி, அவர் சொல்ல கேள்வி வரனால தான், அவர் சொல்ல பொதுவான பதில் சொல்கிறார், கூட்டணிக்காக கதவுகள் திறந்திருக்கும், அதிமுகக்காக அப்படின்னு சொல்ல சார். அதில் அதிமுக தேவையில்லைன்ற நிலைப்பாட்டில் அப்படி சொல்ல யா, அதுதான் சொல்கிறேன், அரசியல் இது. ஓகே, திஸ் இஸ் பாலிடிக்ஸ். இங்கே ஒரு நாள் நமக்கு தெரியும், ஒரு சில கட்சிகள் முதல் நாள் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க, மறுநாள் எங்கேயோ போய் சேர்ந்துக்கிறாங்க, அதை விட்டுருங்க. கூட்டணின்றது தேர்தல் காலத்தில் தான் முடிவு செய்யப்படும், அது வரையிலும் தேர்தல் காலம் வரைக்கும் டோர்ஸ் ஆர் ஓப்பன் சார். அது 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி ஓகே சார், இப்போ நெருங்கி இருக்கோம், இன்னும் 1 மாதம் இன்னும் நெருங்கணும் சார், இன்னும் வரட்டும், டைம் இருக்கு இன்னும். தமிழ்நாடு அரசியல் அதானே உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் சார் முடிவு பண்ணிட்டாங்களா சார், பாஜகவோட கூட்டணி வேணாம் அப்படின்றத தெளிவாக இருக்காங்க. அதுதான் நான் தான் சொல்கிறேன், நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் சொல்லி, அமித்ஷா கூட அதிமுகவுக்காக கூட்டணியின் கதவு திறந்திருக்குன்னு சொல்லலை. பொதுவாக கூட்டணிக்கு அது தட்மே, நீங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்குது, அதிமுக இன்க்ளூட் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மேபி அதிமுக இன்றைக்கி சொல்லலாம், நாளைக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம், நாங்கள் அவங்க எடுத்த டெசிஷன் நாங்கள் எடுக்கல, அவ்வளோதான் அவசியம். வி ஆர் ஓப்பன் டு எனி அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எனி அலையன்ஸ்ன்றத ஏடிஎம்கே அலையன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம், நான் பதில் சொல்ல முடியாது. இன்னும் தேர்தல் காலத்தில் அதுக்கான தெளிவான விலை என்ன பண்ணலாம், அரசியலில் எது ஒன்றும் நடக்கலாம், என்ன நடக்கலாம் அப்படின்றது ரெட்டைலே சின்னமும் முடக்கப்படலாமா சார்? தெரியல, எனக்கு தெரியாது, நீங்கள் அது அது அந்த மாதிரி எதனா இருக்கா எனக்கு தெரியல. நேற்று இவர் வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும், அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நான் அதெல்லாம் கரெக்ட் சொல்ல முடியாது. இது என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் லீகல், முழுக்க முழுக்க லீகல், ஸோ ஐ எம் நாட் பார்ட்டி டு இட்ஸ். நன்றி சார். நன்றி.